நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி மாவட்டம் ஏறாக்குடியை சேர்ந்த சரண்யா, வயது 19, கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வந்தார். இவர் அவரது தாய்மாமன் விஜய் என்பவரை காதலித்து வந்தார். கடந்த 1ஆம் தேதி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் விஜய் வீட்டில் மாடியிலேயே தனி குடித்தனம் நடத்தி வந்தார். விஜய்க்கு சரண்யாவை தவிர வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருந்தது. இதை தெரிந்து கொண்ட சரண்யா இதை பற்றி கேட்டார். நேற்று முன்தினம் இது தொடர்பாக நள்ளிரவில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த விஜய் சரண்யாவின் கழுத்தை பிளேடால் அறுத்து கொலை செய்துள்ளார். அடுத்த நாள் காலை விஜய் பெற்றோர் பார்த்தபோது சரண்யா கொலை செய்யப்பட்டு கிடக்க விஜய் அருகில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். விஜயை கைது செய்த போலீசார் விசாரித்த போது சரண்யாவுக்கு ஏற்கனவே பலருடன் கள்ள தொடர்பு இருந்தது, இதனால் அவரை கொலை செய்தேன் என கூறியுள்ளார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.